நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள். இந்த வேதும் திருப்பும் பகுதியில் 5வது பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதும் திருப்பும் பகுதியை தொடர்ந்து பார்த்து வந்து வரும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பலத்த ஆதரவும் பேரில் தான் இப்போ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு, சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. நம்மளுடைய இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பழமொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் நம்முடைய மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வியலை அடிப்படையாக வச்சு நிறைய பழமொழிகளை வந்து எழுதியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நிறைய தொகுத்தும் வச்சுருக்காங்க. கீவா ஜெகநாதன் அவர் வந்து 4 தொகுதி தொகுத்துருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஏறத்தான் 25,000 பழமொழிகளை வந்து அவர் தொகுத்து வச்சுருக்காரு. அந்த பழமொழிகள்லாம் இன்றைக்கி காலப்போக்கில் எல்லாம் பேச்சு வழக்கில் எல்லாம் மருவி போய் எல்லாம் வெவ்வேறு பொருள் வேறு, ஒரு வார்த்தை மாறிச்சுனாக்கா பொருளே மாறி போகுது. ஒரு எழுத்து மாறிச்சுனாக்கா அதனுடைய பொருள் சொற்றொடைய எல்லாம் மாறி போகுது. ஏன்னா போன வாரம் கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த வள்ளினரா மெல்லினரா மாறினதுனால அந்த பழமொழி எப்படி மாறிச்சு பாருங்கள். கோத்திரம் அறிந்து பொண்ணை கொடு, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை கொடுன்னு சொன்னா இல்லைங்களா, அது கூட அந்த ஒரு எழுத்து மாறினால அதனுடைய பொருளை மாறி போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் அப்படிப்பட்ட இந்த வாரம் நம்ம வந்து என்ன பழமொழியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 6 சாவு 100 சாவு அப்படிங்கிற பழமொழி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பழமொழியுடைய வேர் என்ன, அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி தெரிஞ்சிருக்கு, அது எப்படி பழக்கத்தில் இருக்குது, மக்கள் இன்றைக்கி எப்படி அதை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனீங்கன்னா, அந்த பஸ்ஸில் பசங்க ஸ்கூல் பசங்க ட்ராவல் பண்ணும்போது நான் இப்போ ஒரு தடவை ஒரு பையன்கிட்ட சொன்னேன், ஃபுட்பாலில் நின்றுட்டே போனாங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த பயங்க எதுவும் கிடையாது. ஏன்ப்பா இந்த மாதிரி ஃபுட்பாலில் நின்றுட்டே ஸ்கூலுக்கு போகிறீங்களே, பஸ்ஸில் நின்றுட்டு கீழே கீழே இருந்தால் என்ன ஆகுறது, வீட்டில் அவங்க பெரியவங்க எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக ஏற்றி பஸ்ஸில் வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்க போனதுக்கப்புறம் நீ பஸ்ஸு கிளம்பி போயிட்டுருக்கு, நடுவில் வந்து நின்றுட்டு ஃபுட்பால் நின்றுட்டு இப்படி விளாண்டுட்டு வரீங்களே, கேட்குற விழுந்தால் என்ன ஆகுது அப்படின்னு நான் பஸ்ஸில் சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்கிறானுங்க, நீங்கள் சும்மா இருங்க அங்கிள், 6 நிமிஷம் ஆகும் 100 நிமிஷம் ஆகும் இப்போ என்ன நம்ம அதுக்காக நம்ம என்ன பயந்து பயந்தா இருக்க முடியும், நடக்குது நடக்கட்டும் அங்கிள், ஜாலியாக இருப்போம், எனக்கு எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுனா ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அங்கிள் அப்படின்றான். பசங்க இன்றைக்கி வந்து அப்படி இருக்காங்க. அதாவது அந்த பழமொழியை தப்பாக பொருள் அந்த தப்பாக பொருள் புரிஞ்சுட்டு, இந்த பழமொழி பார்த்திங்கன்னா இது வந்து எழுத்தும் எதுவும் மாறலை எதுவும் இல்லை, இது வந்து பொருளே மாறி போயிடுச்சு. இந்த பழமொழி பொருள் மாறினால உங்களுக்கு வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதனுடைய வேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாபாரதத்தில் இருக்குது இந்த பழமொழியோட விடை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குந்தி தேவிக்கு கர்ணன் தான் மகன் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு அவங்க அந்த சண்டையில் உருஷத்து போரில் பஞ்ச பாண்டவர்கள் வந்து கர்ணன்கிட்ட சொல்கிறாங்க, பஞ்ச பாண்டவர்கள் வந்து உன்னுடைய தம்பி, நீ அவங்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடாது, நீ பஞ்ச பாண்டவர் பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு குந்தி தேவி கர்ணன்கிட்ட எல்லா விளக்கமும் எடுத்து சொல்கிறாங்க. தான் யார் எப்படி என்ன ஏதோ எல்லா விவரமாக சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கர்ணன் சொல்லுவார் குந்தி தேவிகிட்ட, அம்மா பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், அவங்களோட நான் 6வது ஆளாக சேர்ந்தாலும் எனக்கு 6லும் சாவுதான். அதே மாதிரி கௌரவர்கள் 100 பேர், 100 பேரோடு சேர்ந்தாலும் 100லும் சாவுதான். ஆக என்னுடைய சாவு வந்து நிச்சயிக்கப்பட்டது, அது எந்த இது மாற்றமும் இல்லை. ஆனாலும் நான் வந்து செஞ்சோற்று கடன், அவங்க எனக்கு சோர் போட்டிருக்காங்க, அந்த நன்றிக்காக நான் அவங்களோட தான் இருந்தாகணும், ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த விட சொல்கிறார். ஆக 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்றது அங்கே அதுக்கு வந்து விடை வந்து அங்கே தான் இருக்குது. அதுதான் அதனுடைய பொருத்தமானதாக அந்த பழமொழிக்கு அர்த்தம். அது தெரியாமல் நாம் வந்து இன்றைக்கி வேறு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே போல் நிறைய பழமொழிகள் வந்து இன்றைக்கி வந்து பேச்சு வழக்கில் நம்ம வந்து அதை மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொருள் மாறி சுற்றுடல் மாறி பேசிகிட்டு இருக்கோம். இதே போல் அடுத்த வாரமும் இதே வேறும் திரும்பும் பகுதியில் வேறு ஒரு பழமொழியோடு நான் உங்களை சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன். நன்றி, வணக்கம்.